தேடி வந்துடிக்குண்டா எல்லாம் முடிஞ்ச பின்ன எரிய போறோம் புதைய போற சொர்க்க நரகம் போனதுக்கு சாட்சி இல்லடா இந்த நொடி இருக்க வாழ்ந்துக்கோ நேர நல்ல இருந்த வாழ்ச்சிக்கோ எதுவும் இங்க சரியும் இல்ல தவறும் இல்ல போடா வணக்கம். தென்காசி மாவட்டம் கடையத்தை சேர்ந்த தொழிலதிபரும் ரத்தினம் குரூப்ஸ் மேனேஜிங் டைரக்டருமான ராஜரத்தினம் அவர்கள் இன்று காலை அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் கடத்தப்பட்டார். அதனைத் தொடர்ந்து போராட்டம் அதிகமானதால் கடையம் ஊர் முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. சொல்லு, எங்கே ஒளிச்சு வச்சிருக்கீங்க? என்ன சார், போலீஸ்னாலே அப்பாவிகளை பிடிச்சு அடிக்கிறதே வேலையா போச்சு. யாரு, நீங்க அப்பாவியாடா? சரி, விஷயத்துக்கு வா, இடத்த சொல்லு. நானும் விஷயத்துக்கு வரேன். ராஜரத்னத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? டேய், யார்ரா நீ? என்னை விட்டுடு, இல்லைனா நீ பெரிய பாதிப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். இதுக்கு மேலே பாதிக்கிறதுக்கு எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. யோ அமுது, என் ஃப்ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணியா? ஓகே சார். நண்பா. சொல்லு நண்பா, தூக்கிட்டாங்களா? பாண்டியன் சார், இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவனுக்கு நீங்க வக்காலத்து வாங்குறீங்க. நண்பா, நீ இருக்க இடத்த கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க, அங்கிருந்து ஓடிடுறா. கண்டுபிடிக்கட்டும் நண்பா,
இந்த நாய் பணத்தை தூக்கிறதுக்கு அவங்க இங்க வந்துதானே ஆகணும். சூப்பர் நண்பா. டேய், என்ன நக்கல் பண்றீங்களா? சார், கோவப்படாதீங்க. இவன் எங்க அப்பாவா அவன் தொழிலுக்கு இடையூறா இருக்காருன்னு நீங்க போக வேண்டிய இடத்துக்கு அவரை போக வச்சு ஆள் மாறாட்டம் பண்ணி கொன்னானே, அப்போ இந்த கோபம் வரல? டேய், அதுக்காக நீ அவனை கொல்லுவியா? அதுக்காக கொல்ல நினைச்சிருந்தா இந்த நாயை நான் என்னைக்கோ கொன்றிருப்பேன். அப்போ வேற எதுக்கு? என்ன சார், நீங்க செய்ய வேண்டியதை நாங்க செய்யறோம் நண்பா. ஓகே நண்பா. திட்டம் போட்டுதான் என்ன மாட்டினியா? இதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிருக்கு சுரேஷ். இவருக்கு சார், ராஜரத்னம் என்னென்ன பதவியில் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? தென்காசி மாவட்ட பழச்சந்தை தலைவர், ரத்னம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஃபவுண்டர், ரத்தினம் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபவுண்டர், தென்காசி மாவட்ட பால் உற்பத்தியாளர் சங்க தலைவர். இன்னும் 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 போய்கிட்டே இருக்கு. சரி, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சொல்றேன், கடந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டில் நடந்த பொது தேர்வுல இவன் ஸ்கூல் தான் முதலிடம். கடந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டில் நடந்த மாநில அளவிலான விளையாட்டு போட்டிகளில் இவன் மேனேஜ்மெண்ட் தான் முதலிடம். கடந்த 5 வருஷத்துல கேன்சர் ஹார்ட் அட்டாக்ல பாதிக்கப்பட்டதுல நம்ம டிஸ்ட்ரிக் தான் முதலிடம். இவ்வளவும் ஏன்? கர்ப்பத்திலே குழந்தை அழிஞ்சு போனதும் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல தான் அதிகம். என்னென்னமோ சொல்ற, இதுக்கெல்லாம் இவர் தான் காரணமா? சொல்றேன், இந்த நாய் எல்லாத்தையும் பணத்துக்காக வியாபாரமா தான் பார்த்தான். மணல் கொள்ளடிச்சான், தட்டி கேட்ட உங்க ஃப்ரெண்டு எங்க அப்பா போலீஸா இருந்ததுனால அவரை கொன்னான். விளையாட்டு கல்வின்னு எல்லாத்தையும் தன் நிறுவனம் தான் முதலிடம் வரணும்னு திறமையானவர்களை வளர விடாம லஞ்சம் கொடுத்து அவன் வசம் வச்சுக்கிட்டான். அதெல்லாம் சரி, நோய் வந்ததுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? இது எல்லாத்துக்கும் கூட இவனை மன்னிச்சு விட்டுருப்பேன். ஆனா மக்கள் தினமும் திங்கிற சோத்துல விஷம் வச்சானே, அன்னைக்குத்தான் முடிவு பண்ணேன் இவனை கொல்லணும்னு. ஆனா மருந்த விற்பான், பால் சீக்கிரம் கெட்டு போகாம இருக்க கெமிக்கலை கலந்து விடுவான். மாவட்டத்துக்கு வர பால் பழங்கள் காய்கறிகள் எல்லாத்தையும் மருந்து கலப்பான். 6 மாசத்துல விளைய வேண்டியது 30 நாள்ல விளையும். தப்பும் செய்யாத மக்கள், திறமையுள்ள ஆட்கள், இவனை மாதிரி பணத்தாசை பிடிச்சவங்களால வாழ வேண்டிய வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து அல்பாயுசுல சாவுறான். ஓடி ஓடி அலைஞ்சு திரிஞ்சு உடஞ்சு முடிஞ்சு ஆரம்பிச்ச இடத்தை தேடி வந்து நிற்குண்டா. எல்லாம் முடிஞ்ச பின்ன எரிய போறோம், புதைய போற, சொர்க்க நரகம் போனதுக்கு சாட்சி இல்லடா. இந்த நொடி இருக்க வாழ்ந்துக்கோ, நேரம் நல்லா இருந்த வாழ்ச்சிக்கோ. எதுவும் இங்க சரியும் இல்ல, தவறும் இல்ல, போடா. பாண்டியன், நீ விசுவாசிடா, எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவ. இந்த நாயை கொன்னுட்டு வாங்க வேண்டியதை வந்து வாங்கிக்கோ. எப்படி சார் இதெல்லாம்? பாண்டியன், நீ விசுவாசிடா. விசுவாசிதான், உனக்கு இல்லை, சுரேஷ் குடும்பத்துக்கு. டே முள்ள மாதிரி நாய, எல்லா தப்பையும் நீ பண்ணுவ, உனக்கு விசுவாசமாக இருக்கணுமா? என் நண்பனை கொண்டு அன்னைக்கே உன்னை கொண்டிருப்பேன். இப்போவும் அவன் பையனை காப்பாற்ற தான் இங்கே வந்தேன். உன்னை ஊரு தெரியாமல் அழிச்சிடுவேண்டா. சேம் டு யூ. இப்போ சந்தோஷமா? இந்த நொடி இருக்க வாழ்ந்துக்கோ, நேரம் நல்லா இருந்த வாழ்ச்சிக்கோ. எதுவும் இங்க சரியும் இல்ல, தவறும் இல்ல, போடா.